ஜெயலலிதாவின் தோழி என்று சொல்லப்படும் அறியப்படும் கீதா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் குமார. சொல்லுங்க, யார் இவரு? அம்மா நீங்க யாருமா? நீங்க ஜெயலலிதா? கீதா ஜெயலலிதாவுடைய தோழியா? நான் தோழியா தான். நான் அப்ப யார் தான்? நீங்களா யாருடா? How do I tell you? இது என்னமா காஸ்டியூம்? இது என்னோட ஸ்டைல். ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அரவேக்காடு, நீங்க எல்லாம் பெரிய இடமாடா அப்படின்னு நினைச்சா நினைச்சுக்கோங்க. நான் என்ன பண்றது? நீங்க ஆன்மீகவாதியா, மந்திரவாதியா, சூனியக்காரியா? எதுவும் கிடையாது. ஆவிட்டு எல்லாம் பேசுறீங்க. இங்க பாருங்க, தொழில பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழில பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு தேவை போனா அதை மட்டும் பேசுங்க சார். அவர் உடம்புல சாமி வந்து பக்கத்துல ஜெயலலிதா நிக்கிறாங்க சொன்னாங்க. நீங்க உட்கார வைக்கல ஜெயலலிதாவை. ஒரு சேர் இருந்துச்சுங்க, சோஃபா இருந்துச்சு. நீங்க உட்கார சொல்ல. நான் சொல்லல சார். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை முறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படுத்தாத யார்கிட்ட ரயில் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? யார் யார் அழிப்பேன்னு சொன்னாங்க? அல்ல, சசிகலா குடும்பத்தையே அழிப்பேன், அதிமுகவை, ஓபிஎஸ் எனக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாத்தையும் அழிப்பேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்போ அவர் மேல சாமி வந்துச்சுல, குரல் வந்து லேடிஸ் குரலா ஜென்ஸ் குரலா? இல்ல இல்ல, ஜென்ஸ் குரல் தான் சார். ஜெயலலிதா வந்து ஜென்ஸ் குரல் இல்லையா? இல்ல இல்ல, அவரு ஜென்ஸ் குரல் தான். நக்கல்யா அவனுக்கு. அவர் உடம்புல பேசுறது ஜெயலலிதா. ஆவிய வந்து அவருக்கு சொல்லி அவர் எனக்கு சொல்றாரு. அகல், எனக்கு இந்த இதெல்லாம் என்னன்னு தெரியாத. பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. புரியுது புரியுது. ஜெயலலிதா வந்து உங்க பக்கத்துல நிக்கிறாங்க, இவர் அங்க கேட்டு கேட்டு இங்க சொல்றாரு. ஆமா, என்கிட்ட சொல்ல. இது நீங்க நம்பிட்டீங்க? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான், உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள தப்பா தெரியலையாமா? எனக்கு வந்து ஜெயலலிதா பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனா என் கடவுள் வந்து ஜெயலலிதாவை கொண்டு போட்டாங்க, நீ கேஸ் போடு. மறுபடியும் அதே சொல்றானே, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இது வந்து தீபாவை தான் கேஸ் போட சொன்னேன். ஆனால் தீபா என்ன சொன்னால், நான் வந்து சிஎம் மட்டும் ஆகணும், நான் வந்து பொதுச் செயலாளர் ஆகணும், நான் கேஸ் எல்லாம் போட மாட்டேன்னு சொன்னேன். ஆசை வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்கு முகலட்சணம் வேணும். இல்லை என்னடா சொல்கிறான், ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முகலட்சணம். ஆமாம், வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறியா? ஜாலரா. ஜெயலலிதா தனியாக வாழும்போது சசிகலா தாயாகவும் தோழியாகவும் கூட இருந்து. நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவங்க தாயாக இருந்தாங்க, தோழியாக இருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? சசிகலா ஒருத்தர் இல்லைன்னா ஜெயலலிதா முதல்வர் ஆகியிருக்க முடியாது, இந்த அளவுக்கு அதிமுக வளர்ந்திருக்க முடியாது. அப்போ சசிகலாவுடைய பங்களிப்பு, தியாகங்கள் உள்ளடங்கி இருக்கு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா? ஜெயலலிதா வந்து ஒரு many people call her an iron lady. என்ன பொறுத்தவரை iron lady வந்து சசிகலா தான். நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி, இப்ப சொல்ல வேணா, போங்கடா போங்கடா, பிள்ளையோட்டிலே படிக்க வைங்கடா. ஜெயலலிதா வந்து ஒரு தங்க கூண்டில் தங்க கிளி. அவங்க தங்க கூண்டில் தங்க கிளி. சாவி சாவி சசிகலா. தீலா பாத்தீலா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? டெல்லி 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 வந்துட்டு இப்ப அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் 2016 முட்டியாச்சு. லேடியா மோடியான்னு கேட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. ஜெயலலிதா வந்து 2014 லோக்சபா எலெக்ஷனுக்கு மோடிக்கு வந்து நிறைய ட்ரக் லோட்ஸ் ஆஃப் மணி கொடுத்துருக்காங்க. அம்புட்டியே தூர்வாரி தூக்கிட்டு போயிட்டாருங்களா? அத்தாடி ஆத்தி, எம்புட்டு பண்ணுவோ சக்கார் தரக நமக்கு கொடுத்ததா? அதை எடுத்துக்கிட்டு போனானே, நல்லா பண்ணாம. ஜெயலலிதா வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க? எவ்வளவு அமௌண்ட்ல எனக்கு தெரியாது. 5,000 கோடி இருக்கலாமோ, 10,000 கோடி இருக்கலாம், யார் தெரியும்? வெளியாவது
ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. முக்தர், நான் இப்ப உங்களை சாவடிக்கணும்னு நினைச்சேன்னா, நான் உங்களை சாவடிக்கணும்னு நினைச்சேன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னை விட நல்ல ஆயுஸ் இருந்துச்சுன்னா என்ன முதலே முடிச்சிடுவாரு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நாங்களே கேட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல முக்தரை முடிக்க போறோம் என்று ஒரு சிலர் பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்னு சொல்ற பாருங்க, எவனா இருக்கட்டும் முட்டா பையன் தமிழகத்துல தாமரை மலருமா? என்ன பொறுத்தவரை ஆட்சிக்க வரக்கூடாது. இல்ல, இந்த ஜென்மத்துல மலருமான்னு கேட்டேன். தாமரை மலராது. மலராது தானே சொன்னீங்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. மலராது மலராது தானே சொன்னீங்க? நாமல ஆசையே மண்ணள்ளி போட்டீங்க. என்னது ஆசை? அப்ப தாமரை மலராது. தாமரை மலராது. அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இப்படி மண்ணள்ளி போடுறீங்களா? எல்லாரும் தான் சொன்னாங்க ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே 20-20 வந்து ஆட்டம் போட்டாங்க. என்ன என்னை போட்டு கொடுத்துட்டே 2017 சொன்னாரு. 17-20 மட்டும் 3 வருஷம் என்ன வட சுட்டு இருந்தாரா? ஜெயலலிதாவை கொன்றது மாஃபியா, மன்னார்குடி மாஃபியா. சரி, அப்புறம் மோடி has got a part. He would have been happy. என்ன இந்த மாதிரி இருந்தானே இடைஞ்சல். ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? ஜெயலலிதாக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க பேசிருக்கீங்க. அமிர்தா அந்த பொண்ணு வந்து என்ன பார்த்துச்சு. அந்த பொண்ணு யாரு? பேசாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு, எனக்கு அந்த அம்மா பிடிக்காது. அமிர்தா கடைசியா வந்தது உங்கள்ட்ட, உங்கள்ட்ட பார்த்த பிறகு இருந்த பிறகு அமிர்தா காணோம். அமிர்தா ஒப்படைங்க. அமிர்தா எங்க? அமிர்தா எங்கன்னு எனக்குமே தெரியாது. ஜெயலலிதாவுடைய அந்த அம்மா என்கிட்ட எப்போ வந்து என்னோட டாக்ஸ கட்டு சொல்லு கீதா, என் டாக்ஸ கட்டு சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொண்ணான இடத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ அண்ணே. நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.